Hi all, welcome back to my channel. So, இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நான் வந்து என்னோட சண்டே எப்படி போகுது and also வந்து நான் வந்து அத வீட்ல இருக்கேன். So, இங்க வந்து இருக்க பிளான்ஸ் எல்லாம் வந்து எப்படி எப்படி இருக்குன்றத உங்களுக்கு கூட காமிக்க போறேன். இங்க நிறைய வந்து திராட்சை செடி இருக்கு. Yeah, திராட்சை செடி இருக்கு. And then வந்துட்டு முருங்கக்காய் அண்ட் சங்குப்பூ அண்ட் வாழைமரம் அண்ட் பெப்பர் செடி அது நிறைய நிறைய இருக்கு. ஸோ நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் அந்த பிரியாணி லீஃபு, அது மாதிரி லிட்டரலாக நிறைய செடி இருக்குது. ஸோ அந்த செடி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காமிச்சிட்டு அண்ட் மீன் வாயில் எங்கள் சண்டேல நாங்கள் என்னென்னலாம் குக் பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். அண்ட் எங்கள் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ரிலேட்டிவ் வராங்க. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் எனக்கு ஸ்பெஷலாக குக் பண்ண போகிறதுனால ஐ ட்ரை டு கவர் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மாடியில் நின்றுருக்கேன். அண்ட் கிளைமேட் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் ட்ரெஸ்ஸில் ஆகிட்டே இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் நான் உங்களுக்கு வந்து திராட்சை செடியில் இருக்க பூவெல்லாம் காமிக்கிறேன் அண்ட் நிறைய விஷயம் காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதுதான் வந்து எங்களோட திராட்சை செடி. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் குட்டி குட்டியாக திராட்சை வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சீசன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அண்ட் நடுவில் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக வருது. அண்ட் பக்கத்துலேயே வந்து கோவக்காய் செடியும் இருந்துச்சு. அதில் கோவப்பழம் வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அண்ட் க்ரீன் கலரில் இருக்கும்ல நம்ம சமைப்போம்ல அந்த ஸ்ட்ராங்காக இருக்க கோவக்காய், பச்சை கோவக்காய் அதுவுமே இருக்குது. அதுதான் வந்து அவங்க காமிச்சிட்ருக்காங்க. அண்ட் மேலெலாம் கூட நிறைய இருந்துச்சு. பட் எல்லாமே க்ரீன் க்ரீனாக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது ரெட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓகே நம்ம வந்து இவ்வளோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதை தாண்டி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா எங்களுக்கு வந்து திராட்சை செடியெலாம் அவ்வளோ பூ இருந்துச்சு. லிட்ரலாக லீவ்ஸ் எல்லாமே செம பெருசாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங்கில் இருக்க லீஃப் குட்டியாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் இந்த லீஃபை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, என் கையை விட பெருசாக இருக்குது. ஒரு லீஃப் அவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் இந்த லீஃபெல்லாம் கூட குக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு யாருக்குன்னா வந்து அந்த ரெசிபி தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ மேலே நாங்கள் வந்து பந்தல் மாதிரி கட்டி வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இதெல்லாம்னா வந்து அந்த திராட்சையோட பூ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அந்த குட்டி குட்டியாக இருக்கும். ஆக்சுவலி இதே மாதிரி தான் கொய்யாக்காலையும் இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறமா கொஞ்சம் குட்டி குட்டி டாட் டாட்டாக இருக்கும். அது பெருசானதுக்கப்புறமா தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய திராட்சையாக வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா தெரியாது, ஃபுல்லுமே திராட்சை செடி தான், அவ்வளோ படர் விட்டுருக்கும். அண்ட் இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல கோவக்காய், அதோட பூ பூவிலருந்து கீழே காய் வர ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜ் அண்ட் இதெல்லாம்னா வந்து சோஃபார் இந்த சைடில் இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்தா அந்த சைட்லேயும் ஃபுல்லாக திராட்சை மரம் தான் இருக்கும். நான் அப்படியே திரும்பியும் காமிச்சிருப்பேன். அண்ட் ரொம்ப குட்டி 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 டாட் டாட்டாக தான் இருக்கும். நம்ம திடீர்னு கை வச்சாலே நசுங்கிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப மைன்யூட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த சைடு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ திராட்சை செடி நாங்கள் எந்த அளவுக்கு படர விட்டுருக்கோம்னு சொல்லி ஸோ ஒரு கம்பி மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மேலே தான் படர விட்டுருந்தோம். அண்டு கொஞ்சம் கொஞ்சம் திராட்சை வந்து ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோட இது தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட் குட்டி குட்டியாக தான் இருக்குது. பட் இந்த மாதிரி இருக்காது, ஃபுல்லாக வந்து சீசன் எடுத்து இப்போ இந்த பூவெல்லாம் வந்து ஒரேடியாக வரும்போது ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். இது மேபி சும்மா சாம்பிளுக்கு ஸ்டார்டிங்கில் வருதுன்னு நினைக்கிறேன். பட் பெரிய கொத்து கொத்து கூட நான் பார்த்துருக்கேன். அண்ட் இது வந்து என்னென்னா சங்குப்பூ செடி. இதில் ரெண்டு வேரியன்ட் இருந்துச்சு. ஒன்று வந்துட்டு இந்த ப்ளூ கலரு, இன்னொன்று வந்து ஒயிட்லேயே லைட் ப்ளூஷ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் தான் வந்து இங்கே மேலே வரைக்கும் வர மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் அப்படியே இந்த சைட் பார்க்கும்போது இன்னொரு குட்டி செடி இருந்துச்சு. அதில் எப்படி இருந்துச்சுன்னா லைக் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. லைக் எங்கே வேணால் என்ன ஒரு சுச்சுவேஷன் வேணால் இருக்கலாம், பட் நம்ம பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அது பார்க்கும்போது. அண்ட் தென் அங்கே இருந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீட்டில் வாழைமரம் கொளத்தல் இருந்துச்சு. ஸோ அதோட கிளிப்பிங் தான் இதெல்லாம். அண்ட் அப்படியே அந்த ஏரியாவிலேருந்து திரும்பினா முருங்கை மரம் தான் இருந்துச்சு, நிறைய முருங்கை மரம் இருந்துச்சு. பட் இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கொஞ்சம் நிறைய கம்பளி பூச்சி இருக்குமோன்னு பயம் இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து கீழே வந்தோடனே பார்த்தா இது வந்து அந்த கொடி சம்பங்கி சொல்லுவாங்களே அந்த செடி. அண்ட் இது வந்துட்டு அந்த சக்கரவள்ளி கிழங்கு செடி. அண்ட் அப்படியே வந்துட்டு சைட்லலாம் பார்த்தீங்கனாலும் தெரியும் ஃபுல்லாக சக்கரவள்ளி கிழங்கு செடியாக தான் இருக்கும். ஸோ அதோட லீஃப் இப்படி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா அவகேடோ செடி. ஸோ இது வந்து ரொம்ப குட்டியிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாத்து வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த செடி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பப்பாளி செடி. ஸோ பப்பாளி செடியும் இப்போ தான் கொஞ்சம் மீடியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதோட ஸ்டேஜ் இப்போ இப்படி தான் இருக்குது, மழையில் உடையாமல் இருந்தால் சரி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கொடை மிளகாய் செடி. ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு, பட் ஆனால் நிறைய பூ இருந்துச்சு.
அண்ட் நான் போகும்போதெல்லாம் கூட பார்த்துருக்கேன், அதுக்கு முன்னாடி குட்டியாக வந்து கேப்சிகம் காய்ச்சிருக்கு. அண்ட் இது வந்து பட்டாணி செடி, அதுக்கப்புறமா அது வந்து பாவக்காய். ஸோ பாவக்காய் செடியெல்லாம் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு அங்கேருந்து அப்படியே வந்தால் இந்த சைட் ஃபுல்லாக வந்து இந்த சாமந்தி பூலாம் இருக்கும்ல, ஸோ அந்த குட்டி குட்டி சாமந்தி, அந்த டெய்ரி சாமந்தி அந்த செடி. அண்ட் இதுதான் வந்து ஸ்டார் ஃப்ரூட். எனக்கு பார்க்கும்போது செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு அது வரைக்கும் ஸ்டார் ஃப்ரூட் பார்த்ததே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார் ஃப்ரூட் செடியோட பூ, இந்த மாதிரி ரெட் ரெட்டாக இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த பூ. அண்ட் காய்ச்சதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் ஒரு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இது வந்து அந்த குண்டு மிளகா இருக்கும்ல, ஸோ அந்த குண்டு மிளகா வந்து பழுத்துருச்சு. ஸோ இந்த செடியில் நிறைய பூ வருது, பட் ஆனால் கொட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு டார்க்கு ரெட்டு கலரில் ஒரு செம்பருத்தி, நிறைய செம்பருத்தின்னு சொல்லிட்டுலாம் பார்க்க அழகாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் நிறைய இருந்துச்சு. ஸோ அங்கங்கே அங்கங்கே ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் இது வந்து பார்க்க துளசி மாதிரி இருக்குல்ல, நான் வந்து நினச்சேன் துளசியா அப்படின்னு கேட்கலான்னு, பட் அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை இது வந்து ஒரு க்ரூட்டன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து லெமன் கிராஸ். ஸோ அது ஃபுல்லாக லெமன் கிராஸ் தான், அது தொட்டால் ஒரு மாதிரி குத்திட்டே இருந்துச்சு. அண்ட் இது நார்மல் ஆஸ் யூஷுவல் க்ரோட்டன்ஸ், ஸோ அந்த ஹேங்கிங் க்ரோட்டன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் தான் இதெல்லாம். அண்ட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா வாடாமல்லி செடி. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே பார்க்கறதுக்கு செம அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும் இவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் அன்றைக்குமே வந்து வெயில் அடிக்கலை, ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பிரம்மகமலம். அங்கே போய் நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம், ஆனால் அது வரவே இல்லை. ஆனால் அது லீஃப் வச்சாலே வரும்னு சொல்கிறாங்க, ஸோ அதனால திருப்பி அந்த லீஃப் எடுத்து வச்சுருந்தாங்க. பட் வருமா வராதான் தெரில, வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எப்போனா வந்துட்டு அது வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அண்ட் பின்னாடி இருக்கிறது வந்து கர்ணக்கிழங்கு செடி, இந்த அப்புறம் பூச்சிட்ருக்காங்க, அது வந்து கர்ணக்கிழங்கு செடி. அண்ட் மற்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல் அந்த லெமன் கிராஸ் அதெல்லாம் தான். அண்ட் இப்படி தான் இருக்குது ஸோ ஃபார் இந்த செடிங்கெல்லாம். இதெல்லாமே வந்து நார்மல் க்ரோட்டன்ஸ் தான். அண்ட் டிஃபால்ட்டாக எல்லா வீட்லேயும் இருக்கிற அதே மின்ட் செடி தான் எங்கேயும். அண்ட் நம்ம பார்த்தோம்ல அந்த சங்குப்பூ செடி, ஸோ அதுதான் வந்து சாமிக்கு வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நான் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போகும்போது கேட்டேன் என்ன இதுன்னு கேட்கும்போது அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து அந்த கர்ணக்கிழங்கு வந்து முளைச்சிருச்சு, இதுதான் வந்து நான் யூஎஸ்க்கு அனுப்பணும் அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ஸோ அதனால தான் உங்கள் கூடயும் வந்து ஷேர் பண்ணலான்னு இல்லை அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட கிச்சனில் இப்போ வந்து ஃபிஷ் குழம்பு பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கு. ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அண்ட் தாளிக்கிற பொருள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, லைக் கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு அண்ட் பெப்பர், அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் அதில் கொஞ்சம் தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் வதங்கி முடித்ததும் இங்கே வந்து 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அண்ட் சேர்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு அண்ட் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அண்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தட் வந்து அந்த மசாலாலாம் வந்து கரெக்டாக டைல்யூட் ஆகும். அண்டு இந்த ஃபிஷ்ஷில் வந்துட்டு நாங்கள் மஞ்சள்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து எடுத்து உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபிஷ் சேர்க்க போகிறீங்களோ அதுக்கு எவ்வளோ வெயிட்டிங் டைமோ அதுக்கு எவ்வளோ குக்கிங் டைமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேஸ் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவையான மீன் குழம்பு தயார். ஸோ வந்து நாங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி கொத்தமல்லியை வச்சுட்டு முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு. இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர், அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அண்டு சீரக பவுடர், அண்ட் பெருஞ்சீரக பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகு பவுடர், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் உப்பு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நைட்டே வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. ஸோ இப்போ அதை காலையில் தான் எடுத்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து சைடில் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அண்ட் பார்க்க அழகாக இருக்குமே சொல்லி. யூஸ்வலாகவே வந்து நீங்கள் கருவேப்பிலையை வந்து உதிர்த்து சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சிங்கன்னா ஃப்ரை பண்ணுற டிஷ்லலாம் வந்து அது நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அதனால தான் அப்படி வச்சுருக்கேன்.
அண்ட் ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் நீங்க இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அண்ட் இதுல வந்து நம்ம கார்ன்ஃபிளவர் ரைஸ் ஃபிளவர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மசாலா வந்து பிரிஞ்சே வராது. நீங்க பார்த்தாலே தெரியும் மசாலா தனித்தனியாவே இருக்காது, அப்படியே ஃபுல்லா தான் வந்து இருந்துச்சு. அண்ட் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நான் வந்து ஒரு பிளேட்ல வச்சு வெளியே எடுத்துட்டு போய் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். செம சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டிஷ் என்னன்னா வந்து வெஜிடேரியன் புலாவ் பண்ணலாம், லைக் ஆலு மட்டர் புலாவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு அண்ட் தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அண்ட் கொஞ்சமாக முந்திரி அண்ட் ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் அண்ட் ரம்பை இலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு பாதி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஆலு கட் பண்ணது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பட்டாணி வந்து நேற்றே ஊற வச்சிட்டோம், ஸோ அதனால் ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சமாக புதினா வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே டிஷ்ஷில் நீங்கள் வந்து வெறும் ஆலு மட்டர் மட்டும் போடாமல் நீங்கள் ஃபுல் வெஜிடபிள் கூட போட்டு பண்ணிக்கலாம், பன்னீர் கூட போட்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அண்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து பால் சேர்த்துருக்கேன். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த அளவு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நான் இதில் வந்து ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்கேன். ஸோ ரெண்டு டம்ளர் வந்து லிக்விட் சேர்க்கணும். ஸோ ஒரு டம்ளர் பாலும் ஒரு டம்ளர் நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நாங்கள் சண்டே என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோன்றது காமிச்சிட்ருக்கேன். ஸோ புலாவ், அதுக்கப்புறம் ரைத்தா, அதுக்கப்புறமா சிக்கன் பிரியாணி. ஸோ சிக்கன் பிரியாணி எனக்கு சூப்பராக வந்துச்சு, பட் நான் ரெசிபி கவர் பண்ண மறந்துட்டேன். அண்ட் அது கூடவே வந்து ஃபிஷ் ஃப்ரை அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு. ஸோ இதெல்லாம் தான் இருந்துச்சு. அண்ட் சூப் சூப்பராக வந்துச்சு அன்னைக்கு பிரியாணி வந்து வேறு லெவலில் வந்துச்சு. நாங்கள் நார்மலாக பண்ணோம், பட் டேஸ்ட் வந்து செம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபிஷ் குழம்புமே செம சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து வஞ்சிரம் ஃபிஷ் குழம்பு வைக்கிறோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பிரியாணி வாஸ் லைக் அல்டிமேட். ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.